ஹாய் அண்ணா, நேற்று வந்து மகாசிவராத்திரி ஆன்லைன் கிளாஸ் வந்து அட்டன் பண்ணேன். ரொம்ப 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 தேங்க்ஸு இந்த கிளாஸ் அட்டன் பண்ண வச்சதுக்கு. இதில் வந்து சொல்லவே முடியாத ஒரு ஒரு ஆனந்தம், ஒரு பேரானந்தம்னு சொல்லணும். ஏன்னா அப்பேற்பட்ட சக்தி, அப்பேற்பட்ட ஆற்றல் வந்து ஒரு எனக்குள்ளே வந்து அது உணர முடிஞ்சது. பயிற்சியெலாம் கொடுக்கும்போது என்னையவே மறந்துட்டேன் நான். என்னடா அது நம்மளா அப்படிங்கிற மாதிரி ஆயிடுச்சு. என்னையவே மறந்துட்டேன் நான். பக்கத்துலேருந்து என்னை கூப்பிட்றாங்க அது கூட தெரியல. காலையில் சொல்லும்போது தெரியல, அந்த அளவுக்கு மறந்துட்டேன் நான். என்னையே மறந்து அண்ணா சொன்னாங்க, தவம் பண்ணியிருக்கீங்க 2 மணி நேரம் பண்ணியிருக்கீங்க அப்படின்னா, 2 மணி நேரம் மாதிரியே இல்லை அது. என்னடா 2 நிமிஷத்தில் முடிஞ்ச மாதிரி இருக்குது அப்படிங்கிற மாதிரி இருந்துச்சு. அப்பேற்பட்ட பேரானந்தம், ஒரு ஆற்றல், அந்த மாதிரி ஒரு நிலையை வந்து நான் உணர்ந்தது வந்து ரொம்ப 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 சந்தோஷம். இந்த மாதிரியான ஒரு வாய்ப்பு வந்து எனக்கு கிடைச்சதுக்கு கண்டிப்பாக உங்களுக்கு வந்து ரொம்ப ரொம்ப தேங்க்ஸு. உங்கள் மனசை முதல்ல கவனிங்க. அடுத்தவன் வளர்ச்சி அடையும் போது சந்தோஷப்படுதா பொறாமப்படுதான்னு சொல்லி கவனிங்க. அது உங்களோட கண்ட்ரோலெல்லாம் பொறாமப்பட்டுருக்கும், அதை நீங்கள் கவனிச்சிங்கன்னா தான் தெரியும். எனக்கே ஆரம்ப காலகட்டத்தில் இன்னொருத்த வளர்ச்சியை பார்த்து பொறாமை வந்தது, பக்குவப்படாத காலகட்டத்தில். அப்போ தான் நான் புரிஞ்சுக்கிட்டேன், ஓஹோ இது நம்ம கண்ட்ரோல்லே இல்லையே, நம்ம கவனிக்கும் போது தான் தெரியுது. நம்ம கவனிக்கக்கூடிய சாட்சி பாவமாக இருக்கின்றோம், ஆனால் பொறாமப்படுறது மைண்ட் ஆட்டோமேட்டிக்காக பழகி வச்சுருக்குது. நம்மளே ஏன் பழகி வச்சுருக்கு பொறாமப்படுறது, அடுத்தவனை திட்டுறது? நமக்கு ஒன்று நல்லது நடக்கலைன்னா எவனுக்கும் அந்த நல்லது நடக்கக்கூடாதுன்னு நினைக்கிறது. எனக்கு ஒரு கண்ணு போச்சுன்னா பக்கத்து வீட்டுக்காரனுக்கு 2 கண்ணு போயிடணும் இறைவான் வேண்டது, எல்லா புத்தியும் இருந்தது. அப்போ நான் என்ன பண்ணேன், கொஞ்சம் கொஞ்சமாக அதை கவனிக்க ஆரம்பித்தேன். கவனிக்க ஆரம்பிக்கும் போது அது மனசு பயப்பட ஆரம்பிச்சிருச்சு. ஏன்னா ஆஹா, நம்ம பண்ணுற திருட்டுத்தனம் சேட்டையெல்லாம் அவன் கவனிக்கிறானேன்னு சொல்லி அது பயம் கொள்ள ஆரம்பித்தது. ஒரு கட்டத்துக்கு மேலே அடுத்த டைம் பொறாமப்படும் போது கவனிப்பேன், ஒன்றும் சொல்ல மாட்டேன், கவனிப்பேன். ஓ நீ பொறாமப்படுறியான்னு கவனிக்கும் போது அடுத்த டைம் அந்த பொறாம கம்மியாச்சு. அடுத்த டைம் கொஞ்சம் லேட்டாக அந்த பொறாம வரும்போது மறுபடி கவனிப்பேன், ஓ நீ பொறாமப்படுறியானோடனே இன்னும் கொஞ்சம் கம்மியாச்சு. இப்போ என்னென்னா மனதினுடைய சேட்டைகள் மொத்தமும் குறைஞ்சிருச்சு. எப்போ குறைஞ்சிது? நான் ஒன்று அதுக்கு பேச்சுவார்த்தைலாம் நடத்தலை, உட்காந்து அறிவெல்லாம் புகட்டலை, அதை கவனித்தேன். மனசை என்ன பண்ணேன், அது அது இஷ்டத்துக்கு போகும்போது நான் என்ன செய்தேன் என்றால் அந்த மனதை கவனித்தேன். கவனிப்பது ஆன்மா, மனம் அதன் சேட்டையே பண்ணிக்கிட்டே தான் இருக்கும். நீங்கள் மனசுன்னு நினச்சி வேலை செய்யும் போது நீங்கள் அந்த பொறாம குணமாக மாறிடுவீங்க, கோபம் வரும், வெறுப்பு வரும், உங்களை கொண்டு போய் குழியில் தள்ளிடும். இப்போ நீங்கள் கவனிக்கக்கூடிய சாட்சி பாவமாக மாறிட்டீங்கன்னு வைங்க, உங்களே அறியாமல் தான் உங்கள் மைண்டு செயல்பட்டுக்கிட்டு இருக்கு. தெரியுமா தெரியாதா உங்களுக்கு? ப்ரூவ் பண்ணிடலாமா? அடுத்த 5 நிமிஷம் கண்ண மூடி உட்காருங்க அப்படின்னா உங்களுக்கு வரக்கூடிய தாட்ஸ் எல்லாம் நீங்கள் கொண்டு வரீங்களோ அதான் வருதா? அப்புறம் எப்படி நீங்கள் கண்ட்ரோல் பண்ணுறன்றீங்க உங்கள் மைண்டை? இருக்க முடியாது, அது அதுவாக தான் வரும், அதுவாக தான் போகும். அப்போ ஒத்துக்கிறீங்களா இல்லையா? மைண்டு அதுவாக நடக்குது போகுது. இப்போ உங்களுக்கு வேலை என்னன்னா மன தூய்மை வர வேண்டும் என்றால் முதலில் மனதை கவனிக்க வேண்டும். என்ன உங்களுக்குள்ளே என்ன பேசுதுன்னு கவனிக்கணும் முதல்ல. உங்களுக்குலாம் ஏன் நிம்மதியாக தூக்கம் வர மாட்டேங்குதுன்னா இங்கேயும் மைண்டு ஓடிக்கிட்டு இருக்கு, தூக்கத்துலேயும் ஓடுது, வேகமாக ஓடுது, அவ்வளோ வேகத்தில் ஓடிக்கிட்டு இருக்கு. அவ்வளோ வேகத்தில் ஓடுறதுனால என்ன ஆகுது? தூக்கம் வர மாட்டேங்குது. தூக்கம் வராதனால என்ன பண்ணுது? உடம்புல எல்லா நோயும் வந்துடுது. உங்களுடைய தூக்கம் தான் உங்களது மன நிம்மதியையும் உங்களது வாழ்க்கையையும் தீர்மானிக்கிறது. நீங்கள் உங்கள் மைண்டை இப்போ எத்தனை பேர் வந்து சரக்கு அடித்தா அது பெரிய தப்புன்றீங்க? கை தூக்குங்க, சும்மா தூக்குங்க, சரக்கு அடித்தா தப்பு. ஓகே, வெரி குட், ஏற்றுக்கிறேன், சரக்கு அடித்தா தப்பு தான், ஆனால் இல்லைன்னு சொல்ல. கஞ்சா அடித்தா தப்பு, எத்தனை பேர் கை தூக்குறீங்க? சூப்பர், கஞ்சா அடித்தா தப்பு தான், ஏற்றுக்கிறேன். சிகரெட் அடித்தா தப்பு, எத்தனை பேர் கை தூக்குங்க? வெரி குட், ஏற்றுக்கிறேன். இப்போ நான் இன்னொரு கேள்வி கேட்குறேன், நான் ஃபோன் நோண்டா தப்புன்றேன், எத்தனை பேர் கை தூக்குங்க? வேக வேகமாக தூக்குறீங்க. அப்போ ஃபோன் நோண்டுறதை விட்டுறலாமா? சரக்கு அடிக்கிறதுக்கும் வீடு நீங்கள் யூஸ் பண்ணுறதுக்கும் நீங்கள் தம் அடிக்கிறதுக்கும் ஃபோன் நோண்டுறதுக்கும் டிஃப்ரென்ஸே கிடையாது. ஒரே வேலையை திரும்ப திரும்ப செஞ்சுக்கிட்டே இருக்கீங்கல்ல, அதற்கு பெயரும் அடிக்ஷன் தான். உங்களையே அறியாமல் செஞ்சுக்கிட்டு இருக்கீங்க இருக்கீங்க இருக்கீங்க. உங்களையே அறியாமல் ஃபோன் நோண்டுறது, உங்களையே அறியாமல் ஃபோன் எடுத்து பார்த்து சும்மாவது ஸ்க்ரோல் பண்ணி பார்த்துட்டு வச்சிடுறது ஒரு 10 நிமிஷத்தில். சில நேரம் கண்ட்ரோலே இல்லாமல் என்னையதுனே தெரியாமல் பார்த்துக்கிட்டே இருக்கிறது. கண்ட்ரோல் இல்லாமல் தூங்குறது, எத்தனை மணிக்கு எந்திரிக்கணுன்றது தெரிகிறது இல்லை, உங்களையே அறியாமல் மைண்டு ஓடுது. அது இழுத்து இழுப்புகள்லாம் ஓடிட்டு இருக்கீங்க. படம் பார்க்கணும்னு நினைக்கிறா டக்குன்னு டிக்கெட்டை போட்டு கிளம்பிட வேண்டியது, அங்கே போய் வண்டியை இங்கே நிறுத்து அங்கே நிறுத்து, மைண்டு உங்களை போட்டு பாடா படுத்து எடுக்க ஒரு சிந்தனை கிடையாது, ஒன்றும் கிடையாது. இஷ்டத்துக்கு குந்தாங்கூரா வாழ்ந்து டெய்லியும் செத்துக்கிட்டு இருக்கீங்க.
நீங்கள்லாம் சரக்கடிக்கிறவனை பற்றி பேசுகிறக்கு உங்களுக்கெல்லாம் தகுதியே கிடையாது. எத்தனை பேர் ஃபாஸ்ட் ஃபுட்டு சாப்பிட்றீங்க? உண்மையை சொல்லுங்கள், தயவு செஞ்சு கை தூக்குங்க. நீங்கள் இனிமேல் சரக்கடிக்கிறவனை திட்டக்கூடாது. எத்தனை பேர் வந்து கூல்ட்ரிங்க்ஸ் குடிக்கிறீங்க? இப்போ இதுக்கெல்லாம் கை தூக்க வேணாம், நீங்களே முடிவுக்கு வந்துக்குங்க. ஏன்னா எல்லோரும் கை தூக்குவீங்கன்னு எனக்கு தெரியும். எல்லா சேட்டையும் நம்ம பண்ணித்தானே இருக்கோம். நீங்கள் பண்ணுற இந்த ஆல்கஹால் ஐட்டம்ஸ், இந்த யூஸ் பண்ணுற ஐட்டம்ஸ் இதெல்லாம் நியாயப்படுத்தலை. அவங்க எப்படி அதில் மாட்டிட்டு முழிக்கிறாங்களே வெளியில் வர முடியாமல், அந்த கருமாந்திரம் மாதிரியே நீங்கள் இதில் மாட்டிட்டு முழிக்கிறீங்க. உங்களுக்கு தெரிய மாட்டேங்குது எப்படி வெளியில் வர்றதுன்னு. டக்குன்னு பீஸான்றீங்க, டக்குன்னு பர்கர்ன்றீங்க. மைண்டை பார்த்தோன்னே மைண்டு ரோல் ஆகுது. அதில் என்ன கண்டென்ட் இருக்குது, அது நல்லதா கெட்டதா எதையும் பார்க்குறத உடனே எடுத்து எடுத்து படக்கு 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 படக்குன்னு சாப்பிட்றது என்ன ஆகும்? வயிறா இல்லை வண்டி ஒரு கம்மாவாது? கண்ட கருமாந்திரத்தெல்லாம் உள்ளே போகிறது என்னது இது? இது எப்படி வயிறு எப்படி தாங்கும்? இது எப்படி செரிமானம் பண்ணும்? நம்மளாம் தகுதியே கிடையாது. ஒரு ஒரு மிக சிறந்த குடிமகனை பார்த்து நீ ஒரு குடியாரண்டா அப்படின்னு சொல்கிறதுக்கு உங்களுக்குலாம் தகுதியே கிடையாது. ஏன்னா அவன் குடியில் அடிக்ட் ஆகிருக்கிற மாதிரி நீங்கள் தேவையில்லாத பொருட்களிலும் தேவையில்லாத செயல்களிலும் தேவையில்லாத வார்த்தைகளிலும் நீங்கள் அடிக்ட் ஆயிட்டீங்க. நீங்களே நினச்சாலும் வெளியே வர முடிய மாட்டிங்குது. இதை ப்ரூவ் பண்ணிடலாமா? வெளியே போனோடே டக்குன்னு அசிங்க அசிங்கமாக கெட்ட வார்த்தையில் உங்களை ஒருத்தர் நான் திட்ட சொல்லுவேன். எதுவுமே பேசாமல் சிரிச்சுக்கிட்டே போகணும். நீங்கள் ஒரு டைம் சமாளிச்சிருவீங்க. எங்கெல்லாம் போகிறீங்களோ அங்கெல்லாம் திட்ட சொல்லுவேன் நான். அமைதியாக இருக்க முடியுமா உங்களால்? எப்படி உங்களுக்கு கண்ட்ரோல் வந்துருச்சுன்னு சொல்கிறீங்க நீங்கள்? அப்போ மனம் போகிற அவனை பாரு, உன்னை அவனை அசிங்கப்படுத்துறான், உன்னை திட்டுறான், உன்னை காயப்படுத்துறான். அவனை கொல்லு, அவனை பேசு, அவனை திட்டு. சொல்லுதா சொல்லலையா உங்கள் மைண்டு? குடியாரன் எப்படி இது குடி இது குடி இது குடி என்னமோ குடிச்சிட்றானோ அதே மாதிரி உன்னை திட்டு திட்டு திட்டுன்னு சொல்லும்போது நீங்களும் திட்டிடுறீங்க. உங்களுக்கு குடியாரனுக்கு என்ன டிஃப்ரென்ஸ் இருக்கு? ஏதாவது தப்பாக பேசுகிறேன்னா அப்பப்போ இதை வேற கேட்டுக்கிறது. கண்ட்ரோல் இல்லை. உங்களுக்கு பேர் என்ன? பெண்கள் விஷயத்தில் நான் ரொம்ப கண்ட்ரோல்டாக இருக்கிறேங்க. சரியான ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி ஏற்படுத்தி கொடுத்து அழகான பொண்ணு உங்கள் கண்ணு முன்னாடி நிறுத்தினா தெரிஞ்சிடும் உங்கள் கண்ட்ரோல் எந்த லெவலில் இருக்குது, எந்த லட்சணத்தில் இருக்குன்றது தெரிஞ்சிடும். உடலளவில் தீண்டினால்தான் நான் ரொம்ப ஓப்பனாக தான் பேசுவேன். மறைச்சி வச்சு பேசுறதுக்கு உங்களை நீ தெரிஞ்சுக்கோங்க. எங்கெல்லாம் தப்பு பண்ணுறீங்க தெரிஞ்சுக்கோங்க. ஓப்பனாக பேசலாமல் மறைச்சி வச்சு எல்லோரும் மாதிரியும் பேசுவேன். நான் ஓப்பனாக பேசலாம் ஒன்றையும் கற்றுக்க முடியாது. நீங்கள் தெளிவாக புரிஞ்சுக்கோங்க. உடல் அளவில் நம்ம வந்து ஒன்றாக இருந்தால்தான் தப்புன்னு நினைக்கிறீங்க. நினச்சாவே முடிஞ்சு போச்சே. விர்ஜினிட்டின்றது உடம்புக்கா மனசுக்கா? அப்புறம் அப்போ தப்பு பண்ணாதவன் இந்த உலகத்தில் எவனாவது இருக்கானா? எவ்வளாவது இருக்காளா? யாரும் கிடையாது. இதை உணர்ந்துட்டீங்கன்னா ஞானம் வந்துடும். அடுத்து ஒன்று பிடிச்சி டார்ச்சர் பண்ண மாட்டீங்க. என்னமோ நீங்கள் தான் உலகத்திலே பரிசுத்த ஆவி மாதிரியும், நீங்கள் என்னமோ தப்பே பண்ணாத மாதிரி மீதி மேல் எல்லாரும் தப்பு பண்ணிகிட்டு இருக்க மாதிரி எப்பயுமே இந்த இந்த நீங்கள் பேசக்கூடிய வார்த்தைகள்லாம் நோட் பண்ணுங்கள். நான் எப்பயுமே சரியான ஒரு ஆள் தான்ற பாயிண்ட் ஆஃப் வியூவில் இருந்தே பேசுகிறீங்க எல்லாத்தையும். நானும் ஒரு மானம் கெட்டவன் தான், நானும் ஒரு விளங்காதவன் தான், நானும் தப்பு பண்ணுறன்ற ஆங்கிளில் பேசுங்க. ஞானத்தின் வார்த்தைகளாக வெளிப்படும். எப்ப நான் ரொம்ப புனிதமானவன் புனிதமான ஆத்மான்னு பேசுனீங்கன்னா உங்களோட வார்த்தைகள் எப்படி வரணும்? அந்த புனிதத்தை பாதுகாத்துக்கிறது தகுந்த மாதிரி மறைச்சு 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 பேசுவீங்க. ஒரு உண்மையும் வெளியில் வர. இதே நான் ஒரு மானம் கட்டவன், நான் ஒரு விளங்காதவன், எனக்கு ஒன்றும் தெரியாது, நானே லேர்னிங் ப்ராசஸ்ல தான் இருக்கேன். நீ எவ்வளோ உயரத்தில் இருந்தாலும் இதை நீங்கள் நினச்சிட்டு பேசுங்க. வார்த்தைகள் ஒவ்வொன்றும் ஞானத்தின் வெளிப்பாடாக இருக்கும். அடுத்த நொடியை பற்றி கவலைப்படாமல் பேசுங்க. உயிரை பற்றி கவலை வராது. இறைவன் தான் எல்லாத்தையும் பண்ணுறாருன்ற நம்பிக்கை வந்துடும். இந்த தன்மையில் வரும்போது தான் ஞானம் வெளிப்படும். இப்போ உங்களுக்கு பிரச்சனை என்னென்னா, உலகத்திலே நம்பர் ஒன் புனித ஆத்மாவாக உங்களை நீங்கள் கருதி கொண்டிருக்கின்றீர்கள். ஆனால் பாவம் உங்களுக்கு தெரியாது. நம்மளை மாதிரி வீணாக போனவன், நம்மளை மாதிரி மானம் கட்டவும் உலகத்திலேயே யாரும் கிடையாதுன்னு யார் ஒத்துக்கணும்? நான் ஒத்துக்கிட்டேன் என்னைய. நீங்கள் எப்போ ஒத்துக்க போகிறீங்க? நான் சொல்கிறேன், ஓப்பன் சேலஞ்ச் பண்ணுறேன். எனக்கு வெக்கம் மானம் சூடு சொரணை எதுவும் கிடையாது. என்னை கண்டபடி கெட்ட வார்த்தையில் திட்டுங்க, அசிங்கப்படுத்துங்க, காயப்படுத்துங்க. நோ சூடு நோ சொரணை, எனக்கு அதை பற்றி கவலையே கிடையாது. எனக்கு கொடுக்கப்பட்ட வேலையை எனக்கு என்ன நிர்ணயிச்சிருக்காங்களோ அதில் போய் என் வாழ்க்கையில் எப்படி ஜெயிக்கிறதுன்னு எனக்கு தெரியும். உங்களை பற்றி நான் ஏன் கவலைப்படும்? நீங்கள் அப்படி சொல்ல முடியுமா? எப்படி ஞானம் வரும்? எனது தவறை நான் ஒத்துக்கொள்ளும் போது நான் இறைவனாக மாற முதல் அடியை நான் எடுத்து வைக்கிறேன். புரியுதா புரியலையா? இதை நான் சொல்லலை. நான் இவ்வளோ டீசெண்டாக கொஞ்சம் கேவலமாக சொன்ன விஷயத்தை திருவள்ளுவர் இன்னும் டீசெண்டாக சொல்கிறாரு. தன்னெஞ்சறிய பொய்யற்க சொல்லுங்க பொய்த்த பின் அடாடாடாடா பல திருவள்ளுவர்கள் உள்ள உட்காந்துருக்கீங்களே, சூப்பராக இருந்தது. சொல்லுங்க தன்னெஞ்சறிக சொல்லுங்க. நான் சொல்லும்போது ரிப்பீட் பண்ணுங்க, அப்போ தான் புரியும் இதோட அர்த்தம். தன்னெஞ்சறிய பொய்யற்க
பொய்த்த பின் தன்னெஞ்சே தன்னை சுடும். தன்னெஞ்சறிய பொய்யிருக்கு அப்படின்னா என்ன? உன் மனசாட்சிக்கு விரோதம் இல்லாம முதல்ல கவனி, உன் மைண்ட் என்ன சொல்லுதுன்னு கவனிங்கிறார். ஒருவேளை அது பொய்த்த பின் பொய்த்துருச்சுன்னா, பொய் சொல்லிருச்சு அப்படின்னா தன்னெஞ்சே தன்னை சுடும்னா என்ன? கில்ட்டி ஃபீலிங்க மீன் பண்றாரு. குற்ற உணர்ச்சி வந்துரும்டா, நிம்மதியா உன்னால வாழ முடியாது. அப்ப எப்ப அந்த மனசு சுத்தமாகுது? எப்ப அந்த மனசு சுத்தம் ஆகுது அப்படின்னு வந்து கேட்டீங்கன்னா, ஒருத்தர் செய்யற தப்பு பிரச்சனை கிடையாது. ஏன்னா தப்பு செய்யறதுனாலதான் மனுஷன் தப்பு செஞ்சுட்டு அதை நோட்டீஸ் பண்ணிடுறான். பாத்தீங்களா, இந்த தப்பு நான் பண்ணிட்டேன்னு நோட்டீஸ் பண்றான்ல, அவன் தான் மகான், அவன் தான் ஞானி. ஏன்னா ஞானம் என்பதே எதை பற்றி என்றால், புனிதத்தை பற்றிய மட்டும் ஞானம் கிடையாது, தப்பையும் களைந்தெடுப்பதற்கு பெரும் ஞானம் தான். ஏன்னா இறைவன் தவறாகவும் இருக்கிறான், சரியாகவும் இருக்கிறான். சரி தவறு என்பதே இல்லாத நிலைமையிலும் இருக்கிறான். சரிக்கும் தவறுக்கும் இடைப்பட்ட நிலையில் இருக்கிறான். சரியும் தவறும் உணராத நிலைமையிலும் இருக்கிறான். இவன் தான் இறைவன். ஏதா புரிஞ்சுது? எல்லாமே அவன் தான். ஆக மொத்தம் இப்ப எல்லாமே அவன் தான்றது தெரிஞ்சு போச்சு. இப்ப நீ எப்படி இருக்கணும் அப்படின்னா, முதல்ல மானத்தை இழப்பதற்கு தயார் நிலைக்கு வந்து விட. மானம் போனா போயிட்டு போகுது, கர்மா உங்களை தொடாது. எழுதி தரேன் நான். மனம் எப்ப நீங்க செய்யற தப்ப கவனிக்க ஆரம்பிச்சிருதோ, கவனிக்கணும், நீங்க செய்யற தப்ப கவனிக்க ஆரம்பிச்சிருதோ, அடுத்த டைம் அந்த தப்பை பண்ண மாட்டீங்க. பயம் வந்துடும் உங்களுக்கு, இது எதுக்கு கரும, இதை வேற பண்ணிக்கிட்டு. அடுத்த டைம் கவனமாக இருக்க வேண்டும் என்ற அந்த விழிப்புணர்வே அப்போதான் வரும். இது எப்போ நடக்கும்? நீங்கள் எப்போ மானம் கட்டு இருக்கீங்களோ அப்போதான் நடக்கும். எனக்கு என் மானம் முக்கியம், மரியாதை முக்கியம், அப்படி என்னங்க மான மரியாதையை கட்டிக்க பார்த்து என்னங்க பண்ண போறீங்க, என்ன நடக்க போகுது? எப்போ தெரியுமா உங்கள் கர்மா வந்து கழியும்? ஒரு உண்மையை சொல்லட்டுமா? இறைவன் வந்து நீங்கள் செஞ்ச செயலுக்கு மிகப்பெரிய லெவலில் அவமானப்பட போகிறீங்க அப்படின்ற ஒரு கர்மவினை எழுதிடுறாருன்னு வச்சுப்போம். நீ என்னடா எனக்கு கர்மவினையை நிறைவேற்றுறது, நானே அசிங்க போகிறேன். நீங்களே ஒரு நாலு பேர் முன்னாடி நீங்கள் செஞ்ச தப்பை சொல்லி அசிங்கப்பட்டுட்டீங்கன்னு வைங்க, ஒரு 100 பேர் முன்னாடி தெரிஞ்சிருச்சுனாவே கர்மா கழிஞ்சிரும். அப்புறம் அது நடக்காது, பெரிய விஷயத்தெல்லாம் நடக்காது. அதான் புரியுதா நான் சொல்கிறது? நீங்கள் ஏதோ ஒரு விஷயத்தில் அவமானப்படணும், பெரிய லெவலில் அவமானப்படணும்னு ஒரு விஷயம் சம்பவம் இருக்குது அப்படின்னா, நீங்களே வாண்டடாக ஒரு 100 பேர் இருக்கக்கூடிய சபையில் இதை நான் பண்ணேன், இப்போ என்ன உங்கள் கழுத்துக்கு என்ன கத்தியாக வந்துடும், நீ இப்போ இப்படி பண்ணீங்கன்னு சொல்லிவிட்டு அந்த கழுத்து கத்தியாக வந்துடும். அதுக்கு முதல்ல தைரியம் வராது. அதுக்கு தைரியம் வந்துருச்சு அப்படின்னா உங்களை யார் நினச்சாலும் ஒன்றும் பண்ண முடியாது. ஏன்னா கர்ம வினையினோட விதி என்ன சொல்லுதுன்னா, ஒத்துக்க நீ செஞ்ச தப்ப மறைச்சு வைக்கிறதுனால அது வெளிப்படுது. ஆல்ரெடி நீ ஏன் வெளிப்பட்டுட்டனா என்ன ஆகும்? கர்ம வினைன்றதே மனம் சம்பந்தப்பட்டதானே, மனசுல இருந்து ஒண்ணு வெளியே போயிருச்சு, வெளியே போன உடனே மறுபடி உள்ள வருமா? புதுசா சேர்த்தீங்கன்னா அவரும் பழசு உள்ள வருமா? இப்ப நீங்களே வெளிப்படுத்திடுறீங்க, வெளிப்படுத்தினோடனே கர்மா டேலி ஆயிடுது. இப்ப உங்களுக்கு பிரச்சனை என்ன? மன தூய்மை இல்ல. மன தூய்மை இல்லாம சப்ப கட்டு கட்டிட்டு வரீங்க, ஏமாத்திக்கிட்டே இருக்கீங்க. எல்லாம் உங்களையும் ஏமாத்துறீங்க, புருஷனை ஏமாத்துறீங்க, பொண்டாட்டி ஏமாத்துறீங்க, குழந்தைங்களை ஏமாத்துறீங்க. உங்களுக்கே ஒரு அறிவு இருக்க மாட்டேங்குது, குழந்தைங்களுக்கு இதை சொல்லித்தரேன் அதை சொல்லித்தரேன் அவன் மண்டையும் போட்டு குழப்புறீங்க, கெடுக்கிறீங்க, உங்கள் ஆசையை கொண்டு போய் திணிக்கிறீங்க. உங்கள் விந்து வழியாக வந்தது அது உங்கள் குழந்தையா? உங்கள் வயிற்றில் வச்சு அதை பாதுகாத்தீங்க, அவ்வளோ அது உங்கள் குழந்தையா? மெட்டீரியல் யாருது? அப்போ மதிக்கத்தக்க பொருளாகவும் உயர்ந்த பொருளாகவும் ஒரு பொருள் இருந்தால் தான் அதை வேல்யூ கொடுத்து எடுத்து வச்சுக்கிறீங்க. அப்போது எவ்வளோ பெரிய சுயநலமாக வாழ்ந்துட்டு இருக்கீங்க நீங்கள். அடேங்கப்பா அடேங்கப்பா அடேங்க. இதுதான் சுத்த ஞானம். சுத்த ஞானம்னு அசிங்கத்தையும் பேசுறதுக்கு பேர் தான் சுத்த ஞானம். அசிங்கத்தை ஏத்துக்க மாட்டீங்க, அதனால ஞானம் உங்களுக்கு வரமாட்டீங்க. மொத்தத்தையும் கலைந்து எடுத்து ஒவ்வொரு அக்கா பிரிச்சு உள்ளுக்குள்ள அம்மனமா இவ்வளவுதான் காட்டுறதுக்கு பேர் ஆன்மீகம். இதுக்கு எவனுக்கு தைரியம் இல்லை, இதனாலதான் ஆன்மீகம் வரமாட்டேங்குது, முக்திக்கு போக மாட்டான். பரம்பொருளின் கருணையினால உங்களுடைய இடைவிடாத அன்னதானத்திற்கு நீங்கள் அனுப்பப்பட்ட பணத்தின் மூலியமாக பல லட்சம் உயிர்களுக்கு இது நாள் வரைக்கும் வந்து சாப்பாடு கொடுத்துருக்கோம். ஸோ கொரோனாலேருந்து ஆரம்பித்து ஒரு நாள் கூட விடாமல் பல உயிர்களுக்கு வஸ்திர தானங்களாக இருக்கட்டும், படிக்க முடியாதவங்களுக்கு கல்வித்தொகை கட்ட முடிய விஷயங்களாக இருக்கட்டும், இல்லை ஸ்போர்ட்ஸ் ரீதியாக விளையாடக்கூடிய நல்ல மாணவர்களை அனுப்பி வைக்கக்கூடிய விஷயங்களாக இருக்கட்டும், அதை தொடர்ந்து வந்து பார்த்தீங்கன்னா ரெகுலராக மந்த்லி பேசிஸில் ஏழை குழந்தைகளுக்கு க்ரோசரிஸ் கொடுக்கறதாக இருக்கட்டும், இல்லை அவங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா சேம் அவங்க விருப்பப்படுறவங்களுக்கு வீட்டு துணிமணிகள், வீட்டுக்கு தேவைப்படக்கூடிய மற்ற பொருட்கள் வாங்கி கொடுக்கறதாக இருக்கட்டும், எல்லா உதவிகளும் வந்து பார்த்தீங்கன்னா உங்களோட உதவினால தான் போயிட்டுருக்கு. சாது சிதம்பர சுவாமிகள் வள்ளநாட்டார் வந்து ஒரு வார்த்தை சொல்லுவார், பசித்தோர் முகம்பார் பரம்பொருள் அருள் கிட்டும் அப்படின்னு வந்து சொல்லுவார். வள்ளல் பெருமானும் ஜீவகாருண்யம் உள்ள சம்சாரிகளுக்கு எப்பேற்பட்ட சூழ்நிலையிலும் வந்து பார்த்தீங்கன்னா
அவங்களோட லாபம் தடைபடாது, தொழில் பிரச்சனைகள் வந்து நிவர்த்தியாகும், அதை தொடர்ந்து வந்து வாழ்க்கையில குடும்ப பிரச்சனைகள் விலகும், அதுபோக குழந்தை சம்பந்தமான பிரச்சனைகள் எதுவாக இருந்தாலும் வந்து இந்த அன்னதானத்திற்காக நீங்கள் செய்யக்கூடிய ஒவ்வொரு ரூபாயும் அது வந்து உங்களுக்கு நிச்சயமாக புண்ணியமாக வந்து சேரும். புண்ணியத்தை கடந்த நிலையில் முக்தி பாதைக்கும் அது நிச்சயமாக உங்களை வழி நடத்தும். அதனால விருப்பப்படுறவங்க நம்மளுடைய பரம்பொருள் அறக்கட்டளையினுடைய சேரிட்டி ஆக்டிவிட்டீஸ்க்கு தங்களுடைய விருப்பப்படக்கூடிய நன்கொடையை கீழே உள்ள டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கக்கூடிய அக்கௌண்ட் நம்பருக்கு செலுத்தலாம். இதற்குண்டான அந்த அருளை சித்தர்கள் உங்களுக்கும் உங்கள் குடும்பத்தாருக்கும் வழங்க வேண்டுகிறேன். குருவின் பரிபூர்ண அருளாசிகள். குருகடாட்சம்.